ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் இது வந்து. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடலுக்காக போட்டிருக்கேன். பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் இப்போ எப்படி வந்து மாடல் கேட்பாங்க அப்படின்றதுக்காக. ஸோ கொஷின்ஸ் எல்லாம் புக்கின்ஸ்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, ஒன் மேட்ஸ் இதெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து மாடல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஒன் மேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 15 ஒன் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புக் இன்சைட் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா புக் ஃபுல்லாக கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சம் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வருது. ஸோ அதனால் வந்து சம்ஸ் வர்றது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் டூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மார்க்ஸ் கொஷின் தான். ஸோ 2 மார்க்ஸ் கொஷின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இதில் ஒரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, 24th கொஷின். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சாய்ஸில் விட முடியாது அந்த கொஷினை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 3 மார்க்ஸ் கொஷினை நீங்கள் 6 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க, 33 அந்த கொஷினை. ஸோ அதை வந்து நீங்கள் சாய்ஸில் வந்து விட முடியாது, கம்பல்சரி அந்த கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் சம்ஸ் வர மாதிரி கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே வருது, 1 மார்க்கில் வருது, 2 மார்க்கில் வருது, 3 மார்க்ஸ்லேயும் வருது உங்களுக்கு. ஸோ ப்ராப்ளம் வர்றது எல்லாமே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க, ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி. ஸோ ப்ரொசீஜர் எழுதுறதை விட ப்ராப்ளம்ஸ் பண்ணுறதுல தான் உங்களுக்கு வந்து மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ப்ராப்ளம் வர சம்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்ஸ் வந்து ஈஸியாக வின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 4 வந்து 5 மார்க் கொஷின்ஸு. ஸோ எல்லா கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ இது வந்து 5 மார்க்ஸு, 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும். 5 கொஷினுக்குமே வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, 2 கொஷினில் எதனா ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எந்த கொஷினுக்கு நல்ல ஆன்சர் தெரியுதோ அந்த கொஷின் அட்டன் பண்ணுங்கள். 2 கொஷினுமே நல்லா தெரிஞ்சாலும் எதில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக சீக்கிரமாக எழுதி முடிக்க முடியுமோ அந்த மாதிரி கொஷினாக செலக்ட் பண்ணுங்கள்.